வெல்கம் பேக் டு ஹரிகாஸ் கிச்சன். எக்ஸ்ப்ளோர் த ஃபுடீ நியூ. பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குல்ல, டேஸ்ட் சும்மா படு பயங்கரமாக இருக்கும். என்ன ரெசிபின்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? யா, யூ ஆர் ரைட். இன்னைக்கு பேபிகார்ன்ஸ் வச்சு ஒரு சூப்பரான பட்டர் பேபிகார்ன்ஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேபிகார்னை 8 பீசஸாக வர மாதிரி இந்த மாதிரி குறுக்கா மறுக்கா கட்டிங்ஸை போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்ல சூடாக இருக்கிற தண்ணியை இந்த பேபிகார்ன்ஸில் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. இப்போது ஒரு 4 5 பூண்டு பல்லை எடுத்து அதை நல்லா நச்சு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக மின்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி போடும்போது அதோட ஃப்ளேவரே வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணும்போது குட்டீஸ்லாம் இந்த கார்லிக்கை ஒரு ஓரமாக எடுத்து வைக்கவே முடியாது, அவங்களுக்கே தெரியாமல் அதை சாப்பிட்ருவாங்க. அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாயை 4 கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வாணலி நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து நல்லா அதை மெல்ட் ஆனதுக்கப்புறமா இந்த பச்சை மிளகாயை சேர்த்து ஜஸ்ட்டு வதக்குங்க. அந்த ஃப்ளேவர் வந்து அந்த பட்டரில் நல்லா இறங்கினதுக்கப்புறமா கார்லிக் சேர்த்துட்டு அதையும் ஜஸ்ட் ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சால்டட் பட்டராக இருந்தால் உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சிருந்த இந்த பேபிகார்ன்ஸையும் எடுத்து நல்லா போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் லைட்டாக வதக்குங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி தண்ணி விட ஆரம்பிச்சிடும். இதை ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ண போகிறோம். பேபிகார்ன்ஸ் யூஸ்வலாகவே சீக்கிரமாகவே வந்துடும், அதனால் வித்தின் 5 to 10 minutes இந்த ரெசிபி ரெடி ஆகிடும். இதில் ஃபைனலாக கொஞ்சமாக ஆரிகானோ ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு மிக்சிங்கை போட்டு சுடு சுடு சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. ஃபைனலாக இது சூடாக இருக்கும்போதே இது மேலே கொஞ்சமாக சீஸ் வந்து நல்லா துருவி விட்டிங்கன்னா செம்ம டேஸ்டியான செம்ம ஈஸியான ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தயார். ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வர குழந்தைங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற அந்த கொஞ்ச நேர கேப்புக்குள்ளே இந்த ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபியை உங்களால் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்கள் பொண்ணான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னும் ஈஸியான ஹெல்த்தியான ஏதாவது ஒரு வெஜிடபிள் உங்கள் கிட்ஸுக்கு கொடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுலேயே நெக்ஸ்ட் ஸ்நாக்கை ரெடி பண்ணிடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஹரிகாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.